வணக்கம். நீங்க பார்க்க போறது வெள்ளித்திரை ஸ்பெஷல். இன்றைய வெள்ளித்திரை ஸ்பெஷல் நிகழ்ச்சிகள் முதலில் பார்க்க போவது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் மெர்சல் படத்தை தயாரித்த ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸின் சிஇஓ ஹேமா ருக்மணி. அவர் தன்னுடைய திரையுலக அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பல பிரச்சனைகளை தாண்டி அறிவிச்ச மாதிரி மெர்சல் படத்தை திரைக்கு கொண்டு வந்திருக்கீங்க, இந்த அனுபவம் எப்படி இருக்கு மேம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாங்க சமாளிச்சு இன்னைக்கு அது ரிலீஸ் ஆகி இவ்வளவு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடுது. ரொம்ப தெம்பா இருக்குது. பட் நாங்கள் ஈவன் வென் வி அப்ரோச்ட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஏன்னா தளபதி சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ட்டு நாங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளமாக சமாளித்து தாண்டி வந்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது வெரி ஹாப்பி. வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ பிளெஸ்ட் டு பி ஹியர் டுடே. தேனாண்டாள் ஃபிலிம்ஸோட 100வது படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பெருமையான ஒரு தருணம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் எங்களுக்கு 100வது படமாக அமைஞ்சது வந்து இது என்டையர்லி எங்கள் மாமனாருடைய ஆசிர்வாதம். அதனால் நாங்கள் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். 99 ஃபிலிம்ஸ் எடுத்தும் போது எங்களுக்கு கிடைக்காத ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு தளபதி படம் எடுக்கும் போது எங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது அடுத்த 100 ஓடுறதுக்கு தெம்பு வருது. இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக தியேட்டர்ஸில் விஜய் சார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி விஜய் சார் என்ன சொன்னாங்க? சார் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுவும் ஃபேன் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்தும் காமிச்சோம். ஸோ அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் டீம் எல்லாம் போய் பார்த்துட்டு எந்தெந்த சீனுக்கு எல்லாரும் கைத்தட்டுவாங்கன்னு நினைச்சோமோ அந்தந்த சீனுக்கு கைத்தட்டுறாங்க. ரொம்ப ஆரவாரம் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப கரெக்டாக படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. சார் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி த்ரில்ட் வித் இட். எஸ். இந்த படத்துக்கு விஜய் சார் அண்ட் அட்லி சார் கூட்டணி எப்படி முடிவு செய்தீங்க? ஆக்சுவலி விஜய் சார் வந்து உங்களோட ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதே எங்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஹீ கேம் ஆன் போர்ட் எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் பிளேஸ் இல்லையா. ஆக்சுவலி ஒரு ரொம்ப நல்ல கதை வச்சுருந்தாங்க. ஸோ ஹீ கேம் ஆன் போர்ட். நல்லது நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னதை விட இந்த படம் எல்லாரையும் ஒன்றா கொண்டு வந்து வச்சு ஒரு சக்ஸஸ் ஃபில்மாக அது வந்து நடந்துருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் பிளெஸிங். அவ்வளோதான். உங்கள் மாமா ராமநாராயணன் சார் பல பட்ஜெட் படங்களை எடுத்து பெரிய பெயர்கள் வாங்கியிருக்காங்க. நீங்கள் எடுக்கிற படங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் மாறுது இல்லையா. ஒரு டைரக்டரே அவங்க எடுத்த படங்கள் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி எப்படி எடுத்தாங்களோ இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி எடுக்கிறாங்க. ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம படம் எடுக்கணும். அதனால் மாமாவே காலத்துக்கு தகுந்தாப்பில் மாறிட்டு தான் இருந்தாங்க. 40 வருஷங்கள் படம் எடுத்திருக்கும் போது எவ்ரி டெக்கேட் ஹீ வாஸ் ரீஇன்வென்டிங் ஹிம்செல்ஃப். ஸோ அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை நாங்கள் வரோம். நாங்களும் வி ஆர் ரீஇன்வென்டிங் அண்ட் வி ஆர் வாக்கிங். அவ்வளோதான். நீங்கள் இந்த துறைக்கு வந்ததை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னுடைய தாத்தா வந்து கமலா தியேட்டர் அதிபர். அதனால் சினிமா அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக எவ்ரிடே லைஃப்பில் இருக்கிறது தான். பட் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் அதெல்லாம் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். இதில் வந்து ரொம்ப அரேஞ்ச் மேரேஜில் ஐ கேம் இன் டு திஸ் ஃபேமிலி. எல்லோரும் சினிமா பற்றி பேசி அது கொஞ்சம் ரொம்ப எவ்ரிடே ஹேப்பனிங்காக ஆகும் போது நம்ம ஆர் லேர்னிங் பிகம்ஸ் ஃபாஸ்டர். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஃபில்ம் மேக்கிங் பற்றியும் ஐவ் ஸ்டடிட் ஆஸ் இன் அ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். பாலு மகேந்திரா மாதிரி பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ சின்ன சின்ன அறிமுகங்கள் இருந்தது சினிமாவுக்கு. ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கினது வந்து இட் இஸ் பிகாஸ் முரளி டிசைடட் தட் ஐ வில் பி அன் ஆசட் டு த கம்பெனி. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000 படங்கள் பார்த்துருக்கேன் இந்த மேட்ரு ஆஃப் 11 இயர்ஸ். ஐ ரேன் டிவிடி லைப்ரரிஸ். அதனால் அவங்க வந்து ஹீ செட் யுவர் கான்ட்ரிபியூஷன் வில் பி வேல்யூட் அப்படின்னு சொல்லி ஹீ ப்ராட் மீ இன். அண்ட் தட்ஸ் வை ஐ ஆம் ஹியர் டுடே. உங்கள் அடுத்த பிரம்மாண்டமான படைப்பு சுந்தர்சி சார் இயக்கும் சங்கமித்ரா, இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். சங்கமித்ராவோட கதையை சுந்தர்சி சொல்லும் போது இதை நீங்கள் கேளுங்க வேணாம் பண்ணலாம் இல்லாட்டி நோ ப்ராப்ளம் பிகாஸ் இட்ஸ் வெரி பிக் பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இட் வாஸ் அ ஃபேபுலஸ் ஸ்டோரி. அப்படியே அமர்ச்சித்த கதாவை எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் அதோடைய பட்ஜெட்டெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ இதை ஃபேஸ்ட் மேனராக பண்ணால் தான் இந்த படத்துடைய கிராண்டியரை நம்ம ஆக்சுவல் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியும். அதனால வி டுக் ஆர் ஓன் டைம். ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே வி டிட் ஆர் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அண்ட் நவ் வி ஆர் ரெடி டு கோ ஃபார் யூனோ ஷூட்டிங். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவாக இருக்குது. வெரி குட் வைப்ஸ் வி கெட் இன் திஸ் ஃபிலிம். பெரிய படமாக பேசப்படும் அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. மீண்டும் தளபதி அவரோட படத்தை தயாரிக்க போகிறதாக செய்திகள் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஆசை இன்னொரு படம் அவரோட பண்ணணும் அப்படின்னு. இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கோம்.
அதனால் ஐ திங்க் வி ஷுட் டூ அ ஃபிலிம் டுகெதர். ஃபேன்ஸும் அது ரொம்ப சந்தோஷமாக அதை பற்றி ட்விட்டரில் போடும்போது இட் ஃபீல்ஸ் குட். நல்ல நாள் வரும்போது, நல்ல நேரம் வரும்போது தானாக அது அமையும். அதை தளபதி பார்த்து சொல்லணும். அதை மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியோட படத்தையும் வாங்கி வெளியிடுறீங்க, ஸோ இந்த அனுபவம் எப்படி இருக்குது? ஒரு பட தயாரிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப இது மட்டும்தான் நம்ம பண்ணணும் அப்படின்றது இல்லை. நிறையா தயாரிப்பாளர்கள் நடிக்கிறாங்க, ரொம்ப ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்கிறவங்களா இருப்பாங்க, நிறைய திறமைகள் இருக்கிறவங்க தான் தயாரிப்பாளராக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி திறமைகள் இருக்கிற நிறையா பேர் எடுக்கிற படங்களை வந்து நம்ம ஃபுல்லாக தயாரிக்க முடியாது. ஸோ நம் வி ஹாவ் டு லைக் டூ இட் வித் அ பிஸ்னஸ் சென்ஸ், மோர் இம்பார்ட்டன்ட்லி பேஷன் ஃபார் சினிமா. அதனால் வி ட்ரை டு அசோசியேட் அவர் செல்ஸ் வித் சோ மெனி குட் வெஞ்சர்ஸ். வி ஆல்சோ ஹாவ் அ வெரி குட் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ். ஏன்னா 40 வருஷங்கள் சினிமாவில் இருக்காங்க, மாமா ஒரு ஆலமரமாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த அந்த ஒரு அசெட்டை வச்சு வி ஆர் ஒர்க்கிங் வித் அதர் டிரெக்டர்ஸ் அண்ட் குட் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பி அ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆஸ் மச் அஸ் வி ஆர் ப்ரொடக்ஷன் கம்பெனி. மேம், உங்களுடைய அடுத்த தயாரிப்பு என்ன? வி ஆர் டூயிங் ஒரு 8 to 9 ஃபிலிம்ஸ் சைமில்டேனியஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். டிக் 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 அப்படின்னு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்டெம்ப்ட், அது ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கிறாங்க. அதை நாங்கள் அடுத்து ரிலீஸ் பண்ணுறோம். தென் வி ஹாவ் வெரி இன்ட்ரெஸ்டிங் லைன் அப் வித் அதர்வா, செம்ம போத ஆகாதே அப்படின்னு ஒரு தத்துவ படத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஜாலியாக. இரவா காலம் எஸ்ஜே சூர்யாவும் மாயா டைரக்டர் அஸ்வினும் சேர்ந்து எடுத்துருக்க ஒரு த்ரில்லர் ஃபிலிம், அது நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட், ஒரு சின்ன பட்ஜெட் அப்படின்றத தவிர இஸ் அ வெரி டெக்னிக்கலி ப்ரில்லியன்ட் ஃபிலிம். So that is our, you know, release, I think towards December pola ad varanum nan edirpaakrom. Then we have Sangamitra that will be producing, you know, simultaneously. Santhanam avargalum Rajeshum inaindhu oru innum peyar edapadada oru padam adu onna thayarippula irukku. Director Sashi and Siddharth and GV Prakash sendu nadikkira oru romba interesting film onnu adu thayarippula oru stage la adu irukku. Mari vyathyasamana padangal vandu oru line up irukku in different stages of production. தினம் தினம் ப்ரெஷர் ஏற்றிக்கிற ஒரு டென்ஷனான வேலை, இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? டென்ஷன்ஸ்ன்றது எவ்ரிடே லைஃப்பில் இருக்கிறது தான். பட் வென் ஒர்க் இஸ் ஃபன், ஐ திங்க் டென்ஷன்ஸ் வில் ஆல்சோ பி ஃபன். நம்ம சமாளிக்கிறதுக்கு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்குவோம். எல்லா டென்ஷனும் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டா ஐ டோன்ட் திங்க் ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ் ஈஸிலி. ஸோ அதை பாசிட்டிவ் அப்ரோச்சில் கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். முடியலன்னா பிளான் பி. ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் டு ஹாவ் ஆப்ஷன்ஸ். இது எல்லா தொழிலையும் இருக்கிறது தான். டு பி லிட்டில் லெவல் ஹெட்டட் அண்ட் நம்மளையே நம்ம ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்கக்கூடாது. பிரச்சனைகள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக மூமெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வி ஹாவ் டு பி வெரி பாசிட்டிவ். ஐ திங்க் தட்ஸ் ஆல் இட் நீட்ஸ். மேம், உங்கள் குடும்பம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் முரளி, அவங்க ரொம்ப பிஸி டைனாமிக் ப்ரொடியூசர். ஐ எம் ஹெல்பிங் ஹிம் இன் த ஒர்க் ஆஸ் மச் ஆஸ் எவ்ரிபடி இன் த டீம் டஸ். ஐ ஆல்சோ கான்ட்ரிபியூட். மை டாட்டர் அவங்க வந்து ஸ்ருதி, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறாங்க இன் பெங்களூர். ரொம்ப விஜய் சரோட பெரிய ஃபேன் அவங்க. அண்ட் பையன் வந்து ஷரண், 9th standard படிக்கிறாரு, யூனோ இன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மெர்சல். அதனால் எல்லாம் இப்போ வீட்டில் வந்து தளபதி ஃபேன் ஆயாச்சு. ஸோ தட்ஸ் ஆர் ஸ்மால் ஃபேமிலி. மேம், நீங்கள் இந்த துறையில் ஒர்க் பண்ணுறது பார்த்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க? நான் ரொம்ப நாளாக வந்து ஐ எம் ஒர்க்கிங், அதனால் ஒரு ஒர்க்கிங் உமனாக அவங்களுக்கு வந்து தேவ் ரெக்கக்னைஸ் மீ. நான் எந்த வேலை பார்த்தாலும் அதை அட்மோஸ்ட் சின்சியாரிட்டியோட டெடிக்கேஷனோட பார்ப்பேன். அதனால் அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எப்பயுமே இருந்திருக்காங்க. பசங்க சின்ன பசங்களாக இருக்கும் போது வரைக்கும் எங்கள் அம்மா இங்கே வந்து அவங்கள பார்த்துப்பாங்க. பிகாஸ் ஐ ஹாவ் டு ஒர்க் லாங் ஹவர்ஸ் அப்படின்ட்டு. அந்த டிவிடி லைப்ரரி பிஸ்னஸ் யூஸ் டு டேக் அ லாட் ஆஃப் மை டைம் அண்ட் ஐ வாஸ் வெரி பேஷனட் அபவுட் இட். அண்ட் முரளி வந்து அவ்வளோ பெரிய ஒரு சினிமா ஏன்னா எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக என்னோட வந்து லைப்ரரியில் வந்து உட்காந்து நான் கடை மூடிட்டு போகிற வரைக்கும் என் கூட இருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி ஆல்வேஸ். இப்போது இந்த மாதிரி ஒரு லைம் லைட்டில் எல்லோரும் பார்க்குற போது வென் யூ கிவ் இன்டர்வியூஸ் வென் பீப்புள் ரெக்கக்னைஸ் யூ அண்ட் ஆல் தட் தே ஃபீல் வெரி ப்ரவுட், தே ஃபீல் வெரி குட் அபவுட் இட். நிறையா வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, இது நல்லா சொல்லியிருந்தீங்க, அது நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. அண்ட் என்னையும் முரளியும் அது பிரித்து பார்த்து பேசுகிறது இல்லை, பிகாஸ் வி ஆர் டூயிங் த சேம் ஜாப் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வர காம்ப்ளிமெண்ட் எனக்கு வருது தான். ஸோ வி ஒர்க் யூனோ டுகெதர் இன் எவ்ரி திங். ஸோ இட்ஸ் அ ஹாப்பி மூமெண்ட். யா மேம், நீங்கள் வந்து சொன்ன மாதிரி எம்ஏ ஜேர்னலிஸ்ட் படிச்சிருக்கீங்க, ஏன் இந்த மீடியாவை நீங்கள் அப்போ நினைக்கல? இல்லை நினச்சேன், ஐ வாண்டட் டு பிகம் அ ஜேர்னலிஸ்ட். நான் நல்லா நிறைய எழுதுவேனா, அதனால் ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட சின்ன ஸ்கிரிப்ட்லாம் எழுதி மாமா கிட்ட கூட காமிச்சிருக்கேன். அவங்க கூட ரொம்ப விளையாட்டாக சொல்லுவாங்க, நீ வந்து இங்கிலீஷ் படம் எடுக்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐ வாண்டட் டு பிகம் அ ஜேர்னலிஸ்ட் பட் ஐ திங்க் ஃபேமிலி ப்ரையாரிட்டிஸ் வேர் டிஃப்ரெண்ட். ஏன்னா 20 years அகோ வி ஆர் டாக்கிங், பெண்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க்குக்கு வந்து போகிற டைம் அப்போது எனக்கு கண்டியூசிவாக எங்கள் ஃபேமிலி செட்டப்பில் இல்லை. ஸோ வென் ஐ டிட் வாண்ட் டு கோ ஃபார் ஒர்க் தே செட் நீ உன்னுடைய சுய தொழிலாக ஒன்று பண்ண, ஏன்னா வி ஆர் அ பிஸ்னஸ் ஃபேமிலி. ஸோ ஒரு சுய தொழில் ஒன்று பண்ண அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி தான் அந்த டிவிடி லைப்ரரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிது. ஸோ ஐ ஓ இட் டு தெம் ஃபார் வாட் ஐ ஆம் டுடே.
ஸோ அதனால ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு நான் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கூடுதல் ரெஸ்பெக்ட் இருக்கு, பிகாஸ் ஐ வாண்டட் டு பி தெம். கண்டிப்பா இந்த அனுபவத்தை வச்சு நீங்க ஒரு கதையை தயாரிச்சு படம் எடுப்பீங்க நம்புறோம். ஸோ விரைவில் அது நடக்கும், அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். யார் தயாரிக்கிறா? முரளி அப்பப்போ சொல்லுவாங்க, நான் நிறைய ஸ்கிரிப்ட் சென்ஸோட ஏதாவது சொல்லும் போது தயவு செஞ்சு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்துடாத என் கிட்டக்க அப்படிம்பாங்க. ஸோ ஐ திங்க் தட் டேக்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், பிகாஸ் ஐ ரப் ஷோல்டர்ஸ் வித் வெரி பிக் டைரக்டர்ஸ் இல்லையா. ஒரு இட் கேன் பி சோ மெனி டைரக்டர்ஸ் அட் வி ஒர்க் வித். அவங்க சில நேரம் கதை சொல்லும் போதா இருக்கட்டும், எல்லாரையும் ஒரு சேஞ்சஸ் ஒரு ஸ்கிரிப்டோட வரும்போது நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாமே தவிர ஒரு ஃபுல் கிரியேஷன் பண்ணுறது அப்படின்றது இட் டேக்ஸ் மோர் இன்டெலிஜென்ஸ். நெவர் சே நெவர், என்னைக்காவது ஒரு நாள் அந்த புத்திசாலித்தனம் வரலாம் எனக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் இன்டெலிஜென்ட் பீப்புள். 4000 படங்கள் பார்த்தேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஷேர் பண்ணீங்க. ஸோ அந்த படத்தை பார்த்த அனுபவம் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் யூஸ் ஆச்சா? எனக்கு வந்து இன்னைக்கு சினிமா பற்றி தெரிஞ்சது எல்லாமே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரு ஃபிலிம்ஸை பார்த்து தான் எனக்கு அது இருக்குது. குவிண்டன் டாரண்டினோ கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஃபிலிம் ஸ்கூல் போனீங்களா அப்படின்னு. அவர், இல்லை நான் ஃபிலிம்ஸுக்கு போனேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு ஃபிலிம்ஸை பார்க்குறது வேறு, அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறது வேறு. பிகாஸ் ஆஃப் மை பேசிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ லேர்னிங், நான் வந்து ஒவ்வொரு படத்தை பார்த்தும் அதை பற்றி நான் யோசிப்பேன். நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ், பட்டிங் ஃபில்ம் மேக்கர்ஸோடையும் பேசுவேன், ஏன் இது இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு ஐ வுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அது இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது இது அந்த படம் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, ஆர் இது அந்த படம் மாதிரி இருக்கே அப்படின்னு தெரிகிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கிரியேட்டருடைய ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் ஒரு படத்தில் இருக்கும் போது அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஜாஸ்தி நமக்கு அந்த நாலேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில நேரம் நான் இப்போ கேமராமேன் ஜி கே விஷ்ணுவோடைய ஒர்க் எல்லாம் பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த இடம் வந்து ரொம்ப பிரைட்டாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லும் போது, எப்படி மேம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கூட கேட்டிருக்காரு. தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐவ் சீன். ஒரு படத்தை நிறைய நம்ம படங்கள் பார்க்கும்போது ஒரு கிரிட்டிக்காக நம்ம இருக்கிறத விட ஒரு ரசிகராக நம்ம இருக்கிறது தான் இன்னும் பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். உங்கள் மாமா ராமநாராயணன் சார் 100 படங்கள் மேலே இயக்கியிருக்காங்க. ஸ்ரீ தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் 100 படங்கள் தயாரிச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 50 வருடம் ஆக போகிறது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பெரிய வளர்ச்சி. மாமா வந்து ஒரு பேட்டன் ரேஸில் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க 100 தாண்டி. இதுக்கப்புறம் நாங்கள் ஓடுறதுன்றது வந்து அவங்க எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி நினச்சி தான் நாங்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறோம். இன்னும் 10 வருஷங்களில் வந்து தேனாண்டாள் வந்து இட் ஷுட் பி அ வெரி ஸ்ட்ராங் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல ஸ்கிரிப்ட்ஸோட ரொம்ப ரெஸ்பெக்டபிள் ஃபிலிம்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாங்கள் கிளியராக இருக்கோம். முரளிஸ் விஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அதில் வந்து நாங்கள் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். நிறைய இண்டஸ்ட்ரி சப்போர்ட் இருக்குது, ஃபேன்ஸோட சப்போர்ட் இருக்குது. ஸோ வி ஆர் லுக்கிங் டு அ வெரி பிரைட் அண்ட் பாசிட்டிவ் ஃபியூச்சர். மேம், உங்களோட பிஸியான நேரத்துலையும் எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. உங்களோட ஒவ்வொரு படைப்புமே மிகப்பெரிய வெற்றி அடையும். ராஜ் டிவி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். தேங்க் யூ வெரி மச். அடுத்து வருவது ஒரு பட துளிகள். இன்றைய ஒரு பட துளிகள் நிகழ்ச்சிகள் இடம்பெறும் படம் தீரன் அதிகாரம் 1. தீரன் திருமாறன் என்கிற போலீஸ் வேடத்தில் கார்த்தி நடித்திருக்கும் படம் தீரன் அதிகாரம் 1. கார்த்தி ஜோடியாக ரகுல் பிரீத்தி சிங் நடிக்க மேலும் அபிமன்யு சிங், போஸ் வெங்கட், சத்யன், ரோஹித், ஜமீல்கான், கிஷோர், சுரேந்தர் தாக்கூர், ஸ்கேர்லட் மெலிஷ் வில்சன், மேத்யூ வர்கீஸ் உட்பட பலர் நடித்திருக்கும் இந்த படத்தை சதுரங்க வேட்டை படத்தை இயக்கிய வினோத் கதை எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை, ராஜஸ்தான், ஜெய்சால்மர், பூஜ் ஆகிய இடங்களில் நடைபெற்றுள்ளன. இந்த படத்திற்கு சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு செய்ய சிவநந்தீஸ்வரன் படத்தொகுப்பு செய்துள்ளார். கவிஞர் தாமரை, உமாதேவி, ராஜமுருகன், விவேக் ஆகியோர் பாடல்கள் எழுத ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார். பிருந்தா நடனம் அமைக்க திலீப் சுப்பராயன் சண்டை பயிற்சி அளித்திருக்கிறார். பெரும் பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பட நிறுவனம் சார்பில் எஸ் ஆர் பிரகாஷ் பாபு, எஸ் ஆர் பிரபு ஆகிய இருவரும் இணைந்து தயாரித்துள்ளனர். நவம்பர் மாதம் 17 வெளியாக உள்ள இந்த படத்தை ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் வெளியிட இருக்கிறது. இத்துடன் ராஜ் டிவியின் வெளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.